ஆளுநர் அரசியல் செய்யலாமா? என்ன பொதுக்கூட்டத்துக்கு போக கூடாது, செயற்குழுக்கு போக கூடாது, அது எல்லாருக்குமே தெரியும். அரசியலில் ஈடுபடக்கூடாது, ஆனா அரசியல் பேசக்கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லல. சிஎம் வந்துட்டு கிரண்பேடியால் நாராயணசாமியா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு இருந்துட்டு இருந்தது. முதலமைச்சரையும் குறை சொல்லல, துணைநிலை ஆளுநரையும் குறை சொல்லல, ஏதோ ஒரு காரணத்திற்காக. அவங்க சொன்னா இவங்க சரின்னு சொல்ல முடியாது, இவங்க சரின்னு சொன்னா அவங்க சரின்னு சொல்ல முடியாது. இந்த ஆட்சிய ஒரு ஆளுநராகவும் முன்னாள் தமிழக பாஜகவினுடைய தலைவராகவும் எப்படி பாக்குறீங்க நீங்க? திராவிட மாடல்ல நான் ஒத்துக்கிறேன்னா, ஆட்சியை ஒத்துக்கிறேன்னா இல்ல, நான் அந்த பேரே நான் ஒத்துக்கல. உடனே ட்விட்டர்ல என்ன எழுதுறாங்க, நீ வந்து தமிழிசையா, நீ ஹிந்திக்கு ஆதரவா பேசுறியா, நீ தமிழிசைனா, நீ டாக்டர் படிக்க எம்பிபிஎஸ் போடலையா, இதெல்லாம் நீ என்ன, நீங்க என்ன வேணாலும் கேளுங்க. நீங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்திருந்தால் நீங்க முதல்ல எடுக்கக்கூடிய நடவடிக்கை எந்த விஷயத்துல இருந்தது? பசி இல்லாத ஒரு தமிழகம், ஊழல் இல்லாத ஒரு தமிழகம். அண்ணாமலை அவருடைய வருகைக்கு பின்னால் அதிகமான சர்ச்சைகளில் பாஜக சிக்குவது இப்ப தொடர்ந்து கொண்டிருக்கிறது, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அந்த இயக்கம் வந்து எந்தவித தடுமாற்றமும் இல்லாமல் எப்படி மக்கள் மனது மலர்ந்தே தீரும்னு சொல்ற மாதிரி தொண்டர்கள் மனதும் மலர்ந்தே தீர வேண்டும். சோசியல் மீடியாக்கில் விமர்சனங்கள் வரும் பொழுது ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி சாரும் சரி என்ன சொல்லுவாங்க? சார் சொன்னப்பா என்னப்பா இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு தட்டுவேன். கொடுங்கப்பா, இது என்னதுன்னா பொது வாழ்க்கையில் இருக்கும்போது அம்புகள் வரும், துன்பங்கள் வரும், விமர்சனங்கள் வரும். இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்க ஒரு அட்வைஸ், நீங்க இதை பண்ணணும் அப்படின்னு. என்னுடைய முதலமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்பில் நான் சொல்கிறேன். நான் தீபாவளி கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது என் முதலமைச்சர் தீபாவளி வாழ்த்துக்கள் என்று சொல்ல வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இதை செய்தால் நல்லது என்பது மிக தாழ்மையான கருத்து. இந்து தமிழ் திசை காமதேனு டிஜிட்டல் டிவியுடைய நேர்காணல் நிகழ்ச்சியில் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியினுடைய துணைநிலை ஆளுநராக இருக்கக்கூடிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. தமிழகத்தினுடைய பாஜகவினுடைய தலைவராக இருந்து இன்று புதுச்சேரி மற்றும் தெலுங்கானாவினுடைய ஆளுநராக உயர்ந்துள்ள டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய இன்றைய சிறப்பு நேர்காணல் இந்து தமிழ் திசை காமதேனு டிஜிட்டல் டிவியின் சார்பாக இன்று பல்வேறு கேள்விகளை அவரிடையே நாம் முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஒரு ஆளுநராக பொறுப்பேற்று தமிழக பாஜகவினுடைய தலைவராக இருந்து மேதகு ஆளுநராக புதுச்சேரி தெலுங்கானா என்கிற ஒரு இரண்டு மாநிலத்தினுடைய ஆளுநராக ஆளுநர் அரசியல் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கருத்து தமிழக அரசியல வந்து ரொம்ப மேலோக்கி காணப்படுகிறது, தெலுங்கானா அரசியலும் பேசப்படுகிறது. ஆளுநருக்கான அதிகாரங்கள் என்னென்ன, எந்த வரம்பிற்கு உட்பட்டு ஆளுநர் அரசியல் பேசலாம் அரசியல் செய்யலாம்? ஆளுநர்கள் என்பவர்கள் உங்கள் அனைவருக்குமே தெரியும், முதல் குடிமகன். அவர்களுக்கு என்று அதிகாரங்கள் இருக்கிறது. சட்டமன்றம் கூட்டுவதற்கு அவர்கள் அனுமதி தர வேண்டும், பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு அவர்கள் அனுமதி தர வேண்டும், முக்கிய மசோதாக்கள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் சட்டமன்றத்தில் அதற்கு அனுமதி தர வேண்டும். அது மட்டுமல்ல, பல்கலைக்கழகங்களின் வேந்தர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். ஆளுநர்களால் செய்யக்கூடாதது எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது சமூக சேவையா இருக்கட்டும், மக்கள் தொடர்பாக இருக்கட்டும், எந்த சட்ட விதிகளும் ஆளுநர்கள் வந்து மக்கள் தொடர்பு செய்யக்கூடாது, மக்கள்கிட்ட பேசக்கூடாது, சமூக சேவையில ஈடுபடக்கூடாது, வெளியூர்களுக்கு போகக்கூடாது அப்படின்லாம் எங்கேயுமே சொல்லல. பிரபலத்துக்கு முன்னால இருந்த ஆளுநர்கள்லாம் கொஞ்சம் அதை வந்து அவங்க வந்து கொஞ்சம் அதை வந்து தடுத்து அதை வந்து ரிசர்வ்டா இருந்தாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் இப்ப உள்ள ஆளுநர்கள் எல்லாருமே நாங்க பணி ஆற்றுகிறோம். அதனால ஆளுநர்கள் செய்யக்கூடாதது அப்படின்னா என்ன, பொதுக்கூட்டத்துக்கு போக கூடாது, செயற்குழுக்கு போக கூடாது, அது எல்லாருக்குமே தெரியும். அரசியலில் ஈடுபடக்கூடாது, ஆனா அரசியல் பேசக்கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லல. அரசியல் பேசுனா விவாதத்துக்கு கொண்டி கொண்டி நீ வரியா நான் வரியா அப்படின்லாம் இல்லாம, நியாயமான சட்ட விதிகளை, நியாயமான அந்த மாநிலத்தை பாதிக்கின்ற இல்லை என்றால் சாதகமாக இருக்கின்ற கருத்துக்களை மக்களிடம் பாராட்டாகவோ விமர்சனமாகவோ எடுத்து வைப்பதில் தவறில்லை என்பது எனது மிக தாழ்மையான கருத்து. ஏனென்றால் ஆளுநர்கள் சாதாரண ஒரு குடிமகனுக்கு எந்த அதிகாரங்களும் உரிமைகளும் இருக்கிறதோ அதே உரிமை முதல் குடிமகனுக்கு இருந்து ஆகணும். நான் சாதாரண குடிமகனோட பேச்சுரிமையை பத்தி பேசுவேன், ஆனா ஆளுநர்கள் பேச்சுரிமை கொடுக்க இருக்கக்கூடாது, ஆளுநர்களுக்கு பேச்சுரிமை இருக்கக்கூடாது என்று சொல்வதை நான் ஒப்புக்கொள்வது இல்லை. இன்னொன்று, ஆளுநர்கள் அரசியல் செய்யவில்லை, ஆனால் ஆளுநர்களை அரசியலாக பார்ப்பது, அரசியல்வாதியாக பார்க்கின்ற பார்வை இப்பொழுது அதிகமாகிவிட்டது. எல்லாமே ஒரு கலர் கண்ணாடியை போட்டு பாக்குற மாதிரி ஆளுநர்னா, ஓ இன்னைக்கு இவங்க இப்படி நடந்துக்கிறாங்களா, அப்ப இதுக்கு முன்னால இவங்க பாஜக தலைவரை இருந்தாங்க அதனாலதான் இவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம்.
இன்னொன்று உண்மையாகவே சில கருத்துக்கள் உள்வாங்கி, உதாரணத்திற்கு தேசிய புதிய கல்விக் கொள்கை, எனக்கு உண்மையிலேயே நான் அதை மதிக்கிறேன், அதை பாராட்டுகிறேன். ஏன்னா நானும் ஒரு மருத்துவக் கல்லூரியில துணை பேராசிரியரா இருந்தவா, அதனால அகாடமிஷியனா இருந்ததுனால எதுலெல்லாம் குறைபாடுகள் இருக்கோ அதை நிவர்த்தி செய்து செய்திருக்கிறார்கள். அதை பாராட்டி பேசினா உடனே நீங்க வந்து பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வந்ததை நீங்க ஆதரிக்கிறீங்கன்னு சொல்றது. ஆளுநர்களுக்கு என்று பகுத்து ஆராய்கின்ற தன்மை இருக்கிறது. அவர்களும் சும்மா உடனே ஆளுநர்கள் இன்னைக்கு வந்தாங்க அரசியலுக்கு, நாளைக்கு ஆளுநரோ இல்லை, இன்னைக்கு ஒரு அதிகாரத்துக்கு வந்தாங்க நாளைக்கு ஆளுநரோன்னு இல்லை. என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 25 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் நான் ஸ்டாப், என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் 2 வருஷம் வெளியே தெரிவாங்க, 1-3 வருஷம் காணாம போயிடுவாங்க, அப்படிலாம் இல்லை. நீங்க 1993-99 ஆரம்பித்த எனது பொது வாழ்க்கை தொடர்ந்து எந்த வித இடைவெளியும் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கின்ற சேவை. அது முதல்ல வந்து அரசியல் சேவை, அது அதுக்கு முன்னால சமூக சேவை, மருத்துவ சேவை, அரசியல் சேவை, இன்று ஒரு அரசாங்கத்தின் வேறு வகையான ஒரு சேவை. இப்பெல்லாம் பார்க்கும்பொழுது எல்லாருமே ஒரு அனுபவம் வாய்ந்த, பொது வாழ்க்கையில் அதிக அனுபவம் பெற்ற, ஏற்றத்தாழ்வுகளை கண்ட, மேடு பள்ளங்களை கண்டவர்கள் தான் ஆளுநரா வந்திருக்கிறோம். அதனால இதுல ஆளுநர்கள் அரசியல் பேசக்கூடாது என்பதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். அதுல வந்து ஒரு இன்ஃப்ளமேட்டரி கருத்துன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, பற்றி கொள்ளக்கூடிய கருத்துக்கள், அதனால் பிரச்சனைகள் வரக்கூடிய கருத்துக்கள், அது எல்லோருக்கும் அதுல தடை இருக்கு, அது ஆளுநர்களும் அதை கையாள வேண்டாம். ஆனா ஆளுநர்கள் அரசியல் இல்லாத இடம் எதுன்னு சொல்லுங்க. ஹோட்டல்ல போறோம்னா இங்க அரசியல் பேசக்கூடாதுன்னு போட்டிருப்போம், அதுக்கு கீழே உட்காந்து தோசையை சாப்பிட்டு கடுமையா அரசியல் விவாதம் நடைபெறும். திருமண வீடுகளுக்கு போகும்பொழுது இங்க அரசியல் கிடையாது அப்படின்னு சொன்னா அங்க பொண்ணு மாப்பிள்ளைக்குமே அரசியல் வந்துருது. அதனால அரசியல் இல்லாத இடம், காற்று புக முடியாத இடத்தில் கூட அரசியல் புகும். இல்லை அரசியல் பேசக்கூடாதுன்றலாம் நான் ஒப்புக்கொள்ளல, அது எந்த அரசியல் அமைப்பு சட்டமும் அப்படி சொல்லல. புதுச்சேரியில வந்துட்டு ஏற்கனவே கிரண்பேடி அவர்கள் இருக்கும் பொழுது வந்துட்டு நாராயணசாமி அவங்களுக்கு ஒரு பெரிய டஃபா இருந்தாங்க. சிஎம் வந்துட்டு கிரண்பேடியால் நாராயணசாமியா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு இருந்துட்டு இருந்தது. அது போன்ற ஒரு சூழ்நிலை அன்னைக்கு ரங்கசாமி எங்களை எவ்வளவுலாம் விமர்சனம் பண்ணாரு. ஆனா இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் எல்லா விஷயத்திலயுமே வந்துட்டு ஆளுநர் வந்து தலையிடுறாங்க. அப்ப அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு ரங்கசாமிக்கு திராணி இல்லையா, இல்ல பதவி போயிடும் கூட்டணியில அப்படிங்கிற பயத்துல இருக்கிறாங்க எதிர்கட்சிகள். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களை இப்படி சொல்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், இந்த வார்த்தைகளை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு முதலமைச்சரே வந்து தமிழ் புதுச்சேரியில வந்து பேசினது நான் ஒப்புக்கொள்ளவே இல்லை. மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஒரு திருமண விழாவிற்கு புதுச்சேரிக்கு வந்து ஒரு பொம்மை அரசாங்கம் நடைபெறுகிறது என்று சொல்லும் அளவிற்கு இன்னொரு அரசாங்கத்தை, அதுவும் மட்டும் இல்லை 4வது முறை முதலமைச்சராக இருக்கின்ற ஒரு அனுபவம் வாய்ந்த முதலமைச்சரை, நீங்கள் அந்த மாநிலத்தில் உள்ள முழு பிரச்சனைகளையும் தெரிந்து கொள்ளாமல், நான் ஏன் அண்ணன் ஸ்டாலினை முதல்ல சொல்றேன்னா, சாமானியர்கள் சொல்லும் போது ஓகே அது முன்னாள் முதலமைச்சர் சொல்றாங்க, இப்ப இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் இங்கே வந்து சொல்றாரு அப்படின்னும் போது அப்படிப்பட்ட தவறான விமர்சனங்களை வைக்க வேண்டாம் என்பது எனது தாழ்மையான கருத்து. இன்னொன்று, இவர்கள் எல்லாருமே ஆளுநருக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் ஒரு வேறுபாடு இல்லாம அவங்க பேசுறாங்க. ஆளுநருக்குள்ள அதிகாரங்கள் வேறு, துணைநிலை ஆளுநருக்குள்ள அதிகாரங்கள் வேறு. ஆளுநர் வந்து ஒரு நான் ரெண்டுலயும் இருக்கேன், அதனால இந்த அனுபவம் யாருக்கெல்லாம் இந்தியாவில கிடைச்சதுன்னு எனக்கு தெரியாது. ஆளுநரா இருக்கும் பொழுது அதற்குள்ள அதிகாரம் படைத்தது ஆளுநர். ஃபார் எக்ஸாம்பிள், புரோட்டோகால் வைஸ் ஆளுநர் வந்து 4வது இடத்துல இருக்காங்க. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மரியாதைக்குரிய குடியரசுத் தலைவர், மரியாதைக்குரிய துணை குடியரசுத் தலைவர், மரியாதைக்குரிய பிரதமர், 4வது ஆளுநர்கள். அதே இது துணைநிலை ஆளுநர்கள் வருவது புரோட்டோகால்ல 9வது இருக்கும். சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் கூட எங்களுக்கு மேல வருவாங்க. ஆனா அதிகாரம் என்று பார்க்கும் பொழுது, முடிவெடுக்கின்ற அதிகாரங்கள், மாநிலத்திற்கு சில திட்டங்களை முன்னெடுத்து செல்லுதல், இதுலெல்லாம் துணைநிலை ஆளுநருக்குள்ள அதிகாரங்கள் வேறு. இதை உச்ச நீதிமன்றமே சொல்லி இருக்கிறது. அதைத்தான் தற்போது அண்ணன் ரங்கசாமி அவர்களை உச்ச நீதிமன்றமே சொன்னப்புறம் நான் என்ன செய்யறது அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க. அதனால என்ன பொறுத்த மட்டும் எந்த விதத்திலயும் அதிகார மீறல் கிடையாது, அச்சுறுத்தலும் கிடையாது. இதுல வந்து ஆக்கப்பூர்வமான ஒரு அன்பு சார்ந்த நடவடிக்கை தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் எனக்கு வருகின்ற கோப்புகளை, ஏன்னா நான் இங்க வந்து மரியாதைக்குரிய கிரண்பேடி அவங்க போனப்புறம் நான் வந்து ஏறக்குறைய 12 மணி வரைக்கும் தான் ஒரு 10-15 நாளுக்கு நான் தூங்கினேன். அவ்வளவு கோப்புகள், எல்லா கோப்புகளுமே ஏதாவது ஒரு காரணத்திற்கு, நான் முதலமைச்சரையும் குறை சொல்லல, துணைநிலை ஆளுநரையும் குறை சொல்லல, ஏதோ ஒரு காரணத்திற்காக. அவங்க சொன்னா இவங்க சரின்னு சொல்ல முடியாது, இவங்க சரின்னு சொன்னா அவங்க சரின்னு சொல்ல முடியாது.
இவ்வளவு கோப்புகள் வந்து தேங்கி இருந்ததெல்லாம் மக்களுக்காக அதையெல்லாம் சரி செய்து, இன்னும் சொல்ல போனா இங்க அன்றைக்கு சிஎஸ் ஆக இருந்த தலைமை செயலராக இருந்த அஸ்வின் குமார் அவர் வேறு டெல்லிக்கு மாற்றலாகும் போது அவருக்கு பிரிவு உபசார விழாவில் அவர் என்னை பற்றி சொன்னது, இப்படிப்பட்ட ஒரு துணைநிலை ஆளுநரை நான் பார்த்ததில்லை, ஒரு ஃபைல கூட அவங்க பெண்டிங் வைக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் விட நான் ரொம்ப அவ்வியந்து பாராட்டியது March 31 நமக்கு வந்து நிதி ஆண்டு முடிகிறது. பல கோப்புகள் கையெழுத்து இடாமல் இருந்ததனால் அன்ற ஆண்டிற்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்காமல் போய்விடுமோன்னு நான் பயந்து கொண்டிருந்தேன். ஆனா தற்போதைய ஆளுநர் தமிழிசை அவங்க வந்த உடனே 11:55 வரை உட்கார்ந்து நைட்டு உட்கார்ந்து கோப்புகளை சரி செய்ததுனால ஒரு பைசா எங்களுக்கு நஷ்டம் இல்லாம எங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைத்தது. ஆனா நான் வந்து அவங்க அப்படி உட்கார்ந்ததை கிளியர் பண்ண ஆபீசர்ஸ் 5 மணிக்கு மேல நான் என்ன பண்றதுன்னு போயிடுவாங்க நான் நினைச்சேன். ஆனா 31 தேதி 12 மணியோட நம்மளுக்கு கால அவகாசம் முடியுது. 11:55 வரைக்கும் எனக்கு ஃபைல்ஸை கிளியர் பண்ணி கொடுத்தாங்கன்னு இதே வளாகத்துல பேசினார். இதுதான் என்னோட ஒர்க்கிங் ஸ்டைல். எனக்குள்ள ஆதங்கம் என்னன்னா இதுல உள்ள நேர்மறையான நேர்மாறான விஷயங்களை பார்க்காம ஆளுநர் அதிகாரம் செய்யறாரு, ஆளுநர் சூப்பர் முதலமைச்சரா இருக்கிறாருன்னு பொத்தாம் பொதுவா நாமளும் ஏதோ சொல்லிட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதனாலதான் நான் முத்தரசன் போன்றவர்களை விவாதத்துக்கு கேட்டேன், எதுல நான் சூப்பர் முதலமைச்சரா செயல்படுறேன், என்ன குறைய என்கிட்ட கண்டீங்க, இந்த மாநிலம் நான் உண்மையிலேயே கடவுளுக்கும் ஆண்டவருக்கும் ஆண்டு கொண்டிருப்பவருக்கும் நான் நன்றி சொல்றது என்னன்னா என் மொழி பேசுகின்ற ஒரு மாநிலத்திற்கு சேவை செய்கின்ற வாய்ப்பை இறைவன் எனக்கு அளித்தான் என்பதுதான். என் மொழி பேசுகின்ற மாநிலத்தில் தமிழில் பதவி பிரமாணம் எடுக்க வேண்டிய மிகப்பெரிய வாய்ப்பு. ஏன்னா எந்த ஆளுநரும் அந்த மாநிலத்தோட அவங்க சொந்த மாநிலத்துல ஆளுநரா இருக்க முடியாது, மொழி பேசுற மாநிலம் இருக்க முடியாது. அதனால அவங்க வந்து வேற மாநிலத்துக்கு தான் போகணும். ஆக பெயரில் இது வேறு மாநிலம், ஆனா நம்ம மொழி பேசுற மாநிலம். அதனால என்னால தமிழ்லயே உறுதிமொழி எடுக்க முடிந்தது. இங்க உள்ள மக்கள்கிட்ட குறை கேட்க முடிகிறது. அதிகாரிகள்ட்ட அவங்களுக்கு தமிழ் தெரியாத அதிகாரிகள்ட்ட மக்கள் சொல்றதை எடுத்து என்னால மொழிபெயர்ப்பு சொல்ல முடியுது. அது என்னோட ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவேன்ல, அதனால சூப்பர் ப்ரொடக்டிவா 1.5 மணி நேரத்தையும் நான் பயன்படுத்துறேன். இப்ப உங்களுக்கே நான் 1 மணி நேரத்துக்கு 12 மணிக்கு கொடுக்க வேண்டியது 4 மணிக்கு தான் கொடுக்க முடிந்தது. ஆனா அதுக்கு ஓய்வெல்லாம் எடுக்கல. பத்துல இருந்து நான் நிறைய வியூஸ் பாத்துட்டு இருக்கீங்க, அப்புறம் தலைமை செயலர் வந்தாரு, டிஜிபி வந்தாங்க, அமைச்சர் வந்தாங்க. அதனால இது வந்து ஒரு அதிகாரமாக நான் இருக்கிறேன்றது அதிக பயனுள்ளவளாக இருக்கிறேன்றதா என்னோட தாழ்மையான கருத்து. திராவிட மாடல் ஆட்சி ஒரு சமூக நீதி பேசக்கூடிய ஆட்சி, கலைஞர் கூட அதை சொல்லல, இன்னைக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து அதை சொல்றாரு. இந்த ஆட்சிய ஒரு ஆளுநராகவும் முன்னாள் தமிழக பாஜகவினுடைய தலைவராகவும் நீ எப்படி பாக்குறீங்க? இல்ல எனக்கு நான் மறுபடியும் சொல்றது அப்படிதான், எனக்கு இந்த திராவிட மாடல் அப்படின்ற பெயரே வந்து அண்ணன் ஸ்டாலின் மறுபரிசீலனை செய்ய வேண்டும்னு நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். ஏன்னா அவங்க தமிழ், தமிழுக்காக, தமிழ் எங்கள் உயிர், தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழால் எல்லாம் முடியும் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் தமிழால் ஒரு பெயரை கூட என்னால் வைக்க முடியாது என்று சொல்வது எப்படி நியாயமாக இருக்கும்? நீங்க திராவிட மாடல்ல நான் ஒத்துக்கிறேன்னா ஆட்சியை ஒத்துக்கிறேன்னா இல்ல, நான் அந்த பேரே நான் ஒத்துக்கல. உடனே ட்விட்டர்ல என்ன எழுதுறாங்க, நீ வந்து தமிழிசையா, நீ ஹிந்திக்கு ஆதரவா பேசுறியா, நீ தமிழிசைனா, நீ டாக்டர் படிக்க MBBS போடலையா, இதெல்லாம் நீ என்ன, நீங்க என்ன வேணாலும் கேளுங்க. பட் தமிழ்நாட்டுல அதான் சொன்னேன், புதுவையின் புது மாதிரி ஆட்சி நான் இங்க சொல்றேன். அதனாலதான் சொன்னேன் மாடல்றது ஒரு மாதிரி இருக்கேப்பா அப்படின்னு. மாடல்ன்றது நீங்க அந்த மாடலுக்கு தமிழ் படுத்துங்க. திராவிடம்ன்ற பேரு வந்து முத வந்து நம்ம அதை ஒத்துக்கொள்றோமா இல்லையான்னு, அந்த காலத்துல திராவிடம்னா நம்ம நான் இப்போ ஆளுநரா இருக்கிற இடமும் திராவிடத்துக்குள்ளதான் இருந்தது, கர்நாடகம் திராவிடத்துக்குள்ளதான் இருந்தது, கேரளா இருந்தது. அப்ப திராவிட ஆட்சினா நீங்க ஒட்டுமொத்தத்தை சொல்றீங்களா இல்லைன்னா தமிழ்நாட்டை சொல்றீங்களா? அப்ப ஏன் தமிழை நீங்க அதுல கொண்டு வர மறுக்கிறீங்க? தமிழ் பெயரை ஏன் கொண்டு வர மறுக்கிறீங்க? இப்ப நான் நிறைய இடங்கள்ல குழந்தைகளுக்கு தமிழ் பேர் வைங்க அப்படின்னு நான் பேசுறது உண்டு. அண்ணன் ஸ்டாலின் சமீபத்துல குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் வைங்க அப்படின்னு பேசினாரு. ஆக பிறக்கும் குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் வைக்கணும்னு நீங்க சொல்ற, நீங்க உங்கள் குழந்தையான ஆட்சிக்கு ஏன் தமிழ் ஆட்சின்னு ஒரு மாதிரியான பெயரை வைக்க மறுக்கிறீங்கன்றது என்னோட கேள்வி. ஆக இது முத வந்து திராவிட மாடல் ஆட்சியை நான் ஒத்துக்கிறேன்னா அது எப்படின்றது, திராவிட பேர் அந்த பேரே நான் ஒத்துக்கலன்றது. இது வந்து என்ன, நீங்க என்ன விமர்சனம் செய்தாலும் தமிழ் குடிமகள்
என்ற வகையில இந்த விமர்சனத்தை வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு உரிமை இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல தமிழ் ஆட்சிக்கு ஒரு நல்ல தமிழ் பேர் சூட்டினா என்ன பேர் சூட்டுவீங்க? அதாவது நான் இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து புதுவையின் புதுமை ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். நல்ல தமிழாட்சின்னு நீங்க சொல்லுங்க, நாங்க மீனாட்சின்னு சொல்ற மாதிரி தமிழாட்சின்னு சொல்லுங்க. ஒரு முன்னுதாரண தமிழாட்சின்னு சொல்லுங்க, இல்லைன்னா உதாரண தமிழாட்சின்னு சொல்லுங்க, இல்ல தமிழாட்சின்னே சொல்லுங்க, முதன்மையான தமிழாட்சின்னு சொல்லுங்க, வெற்றிகரமான தமிழாட்சின்னு சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா தமிழ் பேரா இருக்கலாமே அப்படின்றதுதான். அது மீட்சி மக்களுக்கு மீட்சியை தரும் தமிழாட்சின்னு சொல்லுங்க. ஆளுநர் அவர்களே வந்துட்டு என்ன வந்து ஒரு சூப்பர் முதலமைச்சரா செயல்படுறான்னு சொல்லியிருக்கீங்க. தமிழக பாஜக தலைவர் நீங்க இருக்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருந்து நீங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்திருந்தால் நீங்க முதல்ல எடுக்கக்கூடிய நடவடிக்கை எந்த விஷயத்துல இருந்திருக்கும்? பள்ளிகள்ல தான் இருந்திருக்கும். பள்ளிகள், ஏன்னா அதுதான் அடிப்படை. நாம எனக்கு என்னமே ஒரு ஆதங்கம், இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை போன்றவற்றை அவர்கள் மறுக்கிறார்களே அப்படின்றதுதான். நான் இன்று வரைக்கும் நான் வேற மாநிலங்கள் எல்லாம் போகும் பொழுது தமிழர்கள் நிறைய விஷயத்துல மேலோங்கி இருக்கிறாங்க. அதற்கு நான் ரொம்ப அழுத்தமாக நான் நினைப்பது மரியாதைக்குரிய காமராஜர் அவர்கள் மதிய உணவோடு கொடுத்த இலவச கல்வி அப்படின்றத நான் அழுத்தமா நம்புறேன். ஏன்னா கல்வியோடு உணவு கொடுக்கும் பொழுது கல்வி கற்பதற்கான ஊக்கம் பெற்றார்கள். நான் ஒரு நாள் பஞ்சாப்ல ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை பார்க்கும்போது அவர் டேபிள் மேல காமராஜர் படம் இருந்தது, அவர் சிங். அப்ப நான் சொன்னேன், அவரு அவங்க கும்பிடுற சாமி படம், அப்புறம் காமராஜர் படம். அப்ப நான் என்ன காமராஜர் படம் இங்க இருக்கேன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, எங்க அப்பா வந்து கவர்மெண்ட் ஆபீசர், எங்க அண்ணன் ரெண்டு பேரையும் தான் படிக்க வச்சிட்டு இருந்தாங்க, நாங்க அஞ்சு பிள்ளைங்க, எங்க வீட்டுல வசதி இல்லை, ஆனா தமிழ்நாட்டுக்கு மாற்றலான உடனே சாப்பாடோட எங்களுக்கு கல்வி கிடைக்கிதுன்னு உடனே நான் படிச்சு இன்னைக்கு ஐஏஎஸ் ஆபீசர் ஆகியிருக்கேன். சோ அடிப்படையில் கல்வி தான் முக்கியம். அதனால என்னோட முதல் கவனம், வளர்ந்தவங்க வளர்ந்தவங்க தான், இனிமே வளரப்போகின்ற சமுதாயத்தின் மீது நமது அக்கறை இருந்தால்தான். அதுக்கப்புறம் மதுவிலக்கு அதெல்லாம் சொல்லுவாங்க, மதுவிலக்கு வேண்டியதான், அதுக்குள்ள ரெவென்யூவை நீங்க எப்படி கொண்டு வரீங்க, அவங்களுக்கு வந்து அவங்கள மது பழக்கம் இருக்கிறவங்கள இப்படி, நான் அதனாலதான் சொல்லுவேன், மது ஒழிப்புக்கு கொண்டு வரதுக்கு முன்னால டி அடிக்ஷன் சென்டர் நான் திறப்பேன். டி அடிக்ஷன் சென்டர் திறந்துட்டு மது வேண்டான்னு மது சாப்பிடுறவங்களையே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மது கடைகள் எல்லாம் ஒழித்துதான் ஆகணும். எல்லாமே ஒரு கான்கிரீட் ஸ்டெப் எடுத்துட்டு தான் எடுக்க முடியும். ஆக அப்படி என்னோட திட்டங்கள் இருக்கும் அப்படின்றதான். பசி இல்லாத ஒரு தமிழகம், ஊழல் இல்லாத ஒரு தமிழகம், பசி இல்லாத தமிழகம் தான் என்னோட முதல் பிரிஃபரன்ஸா இருக்கும். அதனாலதான் உன பசியோடு பள்ளிக்கு வருவதை விட ருசித்து சாப்பிட்டு விட்டு நீ பாடங்களை படி என்று சொன்ன அந்த திட்டம் எனக்கு ரொம்ப பிடித்த திட்டம் என்பது நான் எனது கருத்து. இதை வந்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களும் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு அப்புறம் லஞ்சம் இல்லாதுன்னு நான் சொன்னதுனால இன்னைக்கு நான் ஒரு தலைவர் என்ன இருந்தால் நான் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுத்ததற்கு பாராட்டி இருப்பார் என்றால் ஊழல் இல்லாத காமராஜர் இருந்தா பாராட்டியிருப்பாருன்னு அவரே பேசினார். சோ அத மாதிரி ஒரு மாடல் அப்படின்னு நானே மாடல்னு சொல்றேன். ஏன்னா காமராஜர் ஆட்சி கொண்டு வருவோம்னா இப்ப நிறைய பேர் சொல்ல வேண்டி இருக்கிறது, ஏன்னா அணைகள் கட்டினதும் சரி எல்லா கட்சியுமே சொல்ல வேண்டி இருக்கிறது. சோ அது மாதிரி ஒரு பள்ளியிலதான் என்னோட முதல் பணி இருக்கும், ஏன்னா அவங்கதான் வருங்காலத்தின்கான அஸ்திவாரம் அது அப்படின்றது எனது தாழ்மையான கருத்து. தமிழக பாஜக வந்துட்டு தற்போது வந்துட்டு ஒரு அதிகம் பேசும் பொருளாக அண்ணாமலை வந்ததற்கு பின்னால் பெண்களுக்கு பாதுகாப்புலேன்னு சொல்றாங்க, நிறைய பேர் கட்சியை விட்டு வெளியில போறது திரும்ப வந்துட்டு எடுத்துட்டு ஒரு தன்மை வந்துட்டு தமிழிசை தலைவராக இருக்கும் பொழுது இருந்த ஒரு பாஜக தாமரை மலர்ந்தே தீரும் அப்படிங்கிற அந்த ட்ரேட்மார்க் நாலு தொகுதி ஜெயிச்சு தாமரை நான்கு தொகுதியில வந்துட்டு மலர்ந்தது. அண்ணாமலை அவருடைய வருகைக்கு பின்னால் அதிகமான சர்ச்சைகளில் பாஜக சிக்குவது இப்ப தொடர்ந்து கொண்டிருக்கிறது, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது நான் வந்து ஒரு அரசியல் கேள்வியாக நான் இதை பார்க்கிறேன். அரசியல் கேள்வியினால நான் அதை வந்து ரொம்ப விமர்சனம் சொல்லல. அது மட்டும் இல்ல, நான் முன்னாள் தலைவர் மட்டும் இல்ல, இன்னைக்கு ஆளுநரா இருக்கிறேன். ஆனா என்னை பொறுத்த மட்டில் கட்சி நன்றாக வளர வேண்டும் என்பதில் நான் அக்கறை கொண்டேன். ஏன்னா நான் எடுத்து வளர்த்த ராஜேந்திர ஆண்டு காலம் என் கையில் வைத்து வளர்த்த ஒரு இயக்கம், அந்த இயக்கம் வந்து எந்தவித தடுமாற்றமும் இல்லாமல் எப்படி மக்கள் மனது மலர்ந்தே தீரும்னு சொல்ற மாதிரி தொண்டர்கள் மனதும் மலர்ந்தே தீர வேண்டும், மக்களின் மனதும் மலர்ந்தே தீர வேண்டும், அந்த மாதிரிதான் இயக்கம் நடைபெற வேண்டும் என்பது எனது ஆசை. அரசியலை கடந்து மேடம், ஒரு ஆளுநரா வந்துட்டு
அன்றாடம் வந்துட்டு உங்களுடைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, நம்மளுடைய உங்கள் ஒர்க்கை கடந்து டைம் நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? இல்லை, எனக்கு டைம் போதலைன்ற வார்த்தை என்னோட வாழ்க்கையிலே வந்தது கிடையாது. அதான் டைம் போகலை அப்படின்னு, டைம் போதலைன்னு தான் எனக்கு வந்திருக்கு. இப்போ என்னப்பா டைமே போகலை அப்படின்னு ஒரு நாள் கூட எனக்கு சொல்ல வேண்டிய நிலை வரலை. டைம் போதலையே, எனக்கு இன்னொரு 24 மணி நேரமும் இருந்தால் வேலை செய்யலாமே அப்படின்னு. ஆனால் என்னோட நீங்கள் பணியோட இனி இதை பத்தி நான் 24 மணி நேரம் இல்லை, நான் 48 மணி நேரம் வேலையே 24 மணி நேரத்துல நான் செய்வேன். அதுதான் நான் என்னை பழக்கி கொண்டது. நேரங்களை அதிகமா வீணாக்குறது கிடையாது. இப்ப வாகனத்துல போகும்போது கூட அதை படிக்கிற நேரமா பயன்படுத்திக்கொள்வது, விமானத்துல போகும்போது படிக்கிற நேரமா பயன்படுத்தி கொள்கிறது, காலையில் எழுந்த உடனே அந்த அதிகாலை பொழுதை படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு பயன்படுத்தி கொள்வது. ஆக எப்பவுமே நேரங்களை வந்து ப்ரொடக்ட், அதான் சொன்னேன், சூப்பர் ப்ரொடக்டிவா பயன்படுத்தி கொள்ளணும்ன்ற எண்ணம் என் மனசுல இருக்கும். பணத்தை செலவு பண்ணிட்டா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா ஒரு ஒரு மணி நேரம் ஒருவேளை சோசியல் மீடியாவை பார்த்தோ டிவியை பார்த்தோ, டிவி நான் ரொம்ப சினிமா பார்க்கறது இல்லை, ஏதோ ஒண்ணு, அதாவது அரசியல் கருத்து இல்ல, ஒரு ரொம்ப பிரயோஜனம் இல்லாத எதையான்னு பார்த்துட்டா கூட ஐயோ ஒரு மணி நேரத்தை வீணாக்கிட்டேனே அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு எனக்கு வந்துடும். அதனால ஒரு ஒரு மணித்துளியும் நமக்கு ஆக்கப்பூர்வமாக, மிக ஆக்கப்பூர்வமாக செலவழிக்க வேண்டும் என்பதுல நான் ரொம்ப கவனமா இருக்கேன். இதனாலதான் என்னால ரெண்டு மாநிலங்களும் சரி, என்னோட குடும்பத்திலையும் சரி, என்னோட நண்பர்கள்ட்டையும் சரி பகிர்ந்து கொள்ள முடிகிறது. நான் இந்த வேலையில இருக்கேன், அதனால இதை செய்ய மாட்டேன். உதாரணத்துக்கு நான் ஆளுநராக இருக்கேன், அதனால எனக்கு வீட்டுக்கு வர நேரம் இல்லை, இல்லைன்னா வீட்டுக்கு வரேன், அதனால எனக்கு இந்த வேலைக்கு நான் வரமாட்டேன், இன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு விசேஷம், அதனால இந்த வீட்டுக்கு அந்த வேலைக்குலாம் வரமாட்டேன். நான் என்னைக்குமே சொன்னதுல என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னோட கடமை தான், ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் தான் என்னோட வீடு, மூன்றாவது ப்ரிஃபரன்ஸ் நான். ஆனா எனக்கு என்று நான் ஒதுக்கி கொள்வது இரவு 10 மணிக்கு மேல ஒரு 12 மணி வரைக்கும் ஆனந்தமா உட்காந்து படிப்பேன். படிப்பது என்பது எனக்கு வந்து ஒரு மிக ருசிக்கிறது. ஆனா அது பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் உண்டு. புத்தகங்கள் படிக்க படிக்க என்னை புதுப்பித்துக் கொள்வேன். எனக்கு மிக பிடித்தது என்ன வாழ்க்கையில என்னன்னு கேட்டா புத்தகங்கள். சார் வந்துட்டு எவ்வளவு நேரம் வந்து நீங்க வந்துட்டு இப்ப ஃபுல் பிஸியா எல்லா ஒர்க்லயும் இருந்துட்டு இருக்கும் போது சாரோட நீங்க, சார் வந்து இப்ப இங்க எல்லாம் சென்னையில இருக்கிறாங்க அப்படின்னா என்ன பேசுவாங்க சார் வந்துட்டு? இவ்வளவு பிஸியா இருக்கீங்க, போய்கிட்டே இருக்கிறீங்க, அன்னைக்கு கட்சி சரி. ஆனா அது சரிதான், ஆனா இந்த இணக்கம் வந்து நேரா இருக்கிறத விட நம்ம வந்து ஒரு நேர்மையான அன்புல அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த நிமிடம் கூட நான் அடிக்கடி அவங்க கிட்ட பேச, தொலைபேசியில் அடிக்கடி பேசிக்கிறது, அதே மாதிரி எப்பவுமே கூட தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு உணர்வு, காலையில என்ன சாப்பிட்டாங்க, மதியானம் என்ன பண்ணாங்க, சாயந்தரம் எங்க போயிட்டு வந்தாங்க, அதனால எனக்கு ஆல்மோஸ்ட் ஆன் ட்ராக்கிங் தான் ரெண்டு பேருமே. அதனால இப்ப சார்கிட்ட வந்து நான் இன்னைக்கு இப்ப என்ன பண்றேன்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த இதுக்கு வேலைக்கு போயிருக்காங்க, அந்த வேலைக்கு போயிருக்காங்கம்மாங்க. நானும் நீங்க சாரை பத்தி கேட்டீங்கன்னா இல்ல இன்னைக்கு வந்து சவிதா போயிருக்காங்க, இல்லைன்னா ராமச்சந்திரா போயிருக்காங்க, இல்லைன்னா அப்போலோ போயிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். சார் ரெண்டு பேரோட அந்த ட்ராக்கிங் வந்து இணைன்றது வந்து சரியான இணை, அதனால அதுல வந்து சரியான இணை சரியான துணை, அதனால ரெண்டு பேருமே அந்த அன்புல வந்து உண்மை இருக்கிறதுனால எங்களோட பணி எங்களுக்கு குறுக்கிடல. இன்னும் சொல்ல போனா அவங்களும் அவங்களோட வேலையில ரொம்பவும் தீவிரமாக பணியாற்றக்கூடியவர்கள், நானும் எனது பணியில தீவிரமா பணியாற்றக்கூடியவர்கள். இரண்டு பேரோட பொது வாழ்க்கைய, வீட்டு வாழ்க்கையை எந்த விதத்திலும் பாதிக்கல அப்படின்றது எனக்கு. சோசியல் மீடியாக்களை விமர்சனங்கள் வரும் பொழுது ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி சாரும் சரி என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து? அது வருத்தப்படுவாங்க, ஆனா நான் வருத்தப்படாம இருக்கிறத பார்த்துட்டு அவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. சாருக்கு என்னன்னா எனக்கு என்ன அவங்க வருத்தப்படக்கூடாதுன்னு, சாருக்கு என்ன என்ன வருத்தப்படக்கூடாதுன்னு. நான் வருத்தப்படாம இருக்கணும்ன்றதுக்காக அவங்க வந்து அதை காமிச்சிக்க மாட்டாங்க. நான் வந்து இது எனக்கே இல்லை, இப்ப என்னப்பா சார் சொன்னப்பா என்னப்பா இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு தட்டுவேன். விடுங்கப்பா இது என்னதுதான், பொது வாழ்க்கையில இருக்கும்போது அம்புகள் வரும், துன்பங்கள் வரும், விமர்சனங்கள் வரும். நான் பொது வாழ்க்கையில இருப்பேன், ஆனா என்ன விமர்சனமே யாரும் செய்யக்கூடாது, என்னை எல்லாரும் பாராட்டிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு நியாயமான அணுகுமுறைன்னு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, நான் எனக்கு இது பர்சனல் ஒர்க்குன்னு சில பேர் சொல்லுவாங்க, பொது வாழ்க்கைக்கு வந்தவரை பர்சனல் ஒர்க்குன்னு ஒன்றும் இல்லை. உங்களோட வாழ்க்கை 24 மணி நேரமும் திறந்த புத்தகமா தான் இருக்கணும்ன்றது எனது கருத்து. 365 நாளும் நீங்க மக்களுக்கு என்ன செய்யறீங்கன்னு வெளிப்படையா தெரியற மாதிரிதான் ஒரு அரசியல்வாதியோட வாழ்க்கை இருக்கணும்ன்றது எனது கருத்து. அதனால என்னோட வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா நான் 20 எங்கேயுமே என்னோட நான் தலைவரா இருக்கும்போது என்னோட கார்ல வந்து நான் கருப்பு கண்ணாடி அந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாலே நான் ஒட்ட மாட்டேன். ஏன்னா மக்களுக்கு நான் எங்க போறேன்னு தெரியணும், எங்க வரேன்னு தெரியணும். அதே மாதிரி என்னோட அலுவலகத்துல அந்த அதுக்கு முன்னாலலாம் தலைவரோட அலுவலகம் அறை வந்து பின்னால இருந்தது. இப்ப தலைவர்லாம் இருக்கிற இடம் தான் நான் தான் ஏற்பாடு பண்ண அந்த அறை, நான் அங்கதான் உட்கார்ந்துருப்பேன். வந்த உடனே என்னை பாத்துடணும் எல்லாரும்.
அதான் சொல்லுவாங்க அப்பாயின்மெண்ட்னு எதுவும் கிடையாது. இந்த கரை கதவுகளுக்கு வந்து தாப்பா இருக்கான்லாம் கிடையாது, வருவாங்க போவாங்க யாரோனாலும் வருவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு வாழ்க்கைய இருக்கணும்னு நினைத்து வாழ்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிரித்துக்குவேன் அவங்களதான் நான் சொன்னேன் ஒரு நாள் இந்த மீம்ஸ் வர போடுற தம்பி ஒருத்தர் ஃப்ளைட்டில் வந்தார். அவர் என்கிட்ட கேட்டார், கா நான் நாங்கள்லாம் உங்களை இவ்வளோ பண்ணியிருக்கோம், நீங்கள் ஆளுநர் ஆகிட்டீங்க, ஆனால் அப்போ நீங்கள் எங்களெல்லாம் ஒன்றும் சொல்லலையேன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், இல்லைப்பா உங்களுக்கு அதை சொன்னால் அப்போ தான் அந்த தம்பி சொன்னார், நான் உங்களுக்கு போட்டான்னா லாக்ஸ் கணக்கில் போகுது, அது எங்களுக்கு நிறைய பணம் வருதுன்னு, உங்களுக்கு பணம் வருதுன்னா பேனானாலும் போட்டுக்கோங்க அப்படின்னு. ஸோ அதில் தான் அந்த மாதிரி ரொம்ப இமோஷனல் ஆகிட்டார், பரவாயில்ல உங்களை பண்ணாலும் பரவாயில்ல எங்களுக்கு பணம் வருதுன்னா போட்டுக்கோங்க. நான் எப்பவுமே அப்படிதான் ஒரு ஈஸி கோயிங் மாத்திரம்ல, மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல நம்ம பிரயோஜனமா இருக்கணும் அதை பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிற டைப் தான். சினிமா படங்கள் எதுவுமே பாக்குறது இல்லையா மேடம்? ரீசெண்டா எந்த படங்கள் சினிமா பார்க்கவே மாட்டேன். அந்த 3 மணி நேரம்ன்றது என்னால ஒரு இடத்துல உட்கார்றதுன்றது என்னால முடியாது. திரைப்படம் டிவிலையும் திரைப்படம் பார்க்க மாட்டேன். இலக்கியங்கள் பாடல்கள் கொஞ்சம் பார்ப்பேன். அதனாலதான் சில நேரம் ஃபிளைட்ல வந்து என்கிட்ட வந்து கேட்பாங்க, மாதிரி அக்கா நாங்க உங்க ஃபேனு, எங்களுக்கு நிறைய ஃபேன் இருக்காங்க, நாங்க உங்க ஃபேனும்பாங்க. நான் அப்படியே பார்ப்பேன், எங்களுக்கு தெரியலையா நான் அதெல்லாம் நடிச்சிருக்கேன், இதில் தாரி தம்பி நான் சினிமாவே பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அது தவறு தான், ஏன்னா அது வந்து அரசியல் மாதிரியே ஒரு துறை. அந்த துறையில் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சுன்றது தான், வேற ஒன்றும் இல்லை. பட் ஆனால் கலையை ரசிப்பேன், நடிப்பை ரசிப்பேன். எனக்கு வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருக்கிறது பிடிக்கும், உடை விடுத்துறது பிடிக்கும். ஒரு சின்ன நோட்புக்குனாலும் அதில் வந்து ஒரு சின்ன படம் இருக்கணும், அதில் ஒரு கலை உணர்வு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு டைப்பு. அப்புறம் சாமியை பார்த்த கூட நல்லா அலங்காரமாக சாமியை பார்க்கணும் அப்படின்றது ஒரு கலை உணர்வு ரொம்ப உண்டு. திரைப்படத்தில் கூட அவங்க போட்டிருக்க சில நேரங்கள் ஆடை விடைகள் அதெல்லாம் ரசிப்பேன், ஆனால் படம் பார்க்கறது இல்லை. கொரோனாவுடைய இது வந்து மீண்டும் வந்து பரவ தொடங்கியிருக்கு, நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஒரு மருத்துவராக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை நான் மறுபடியும் சொல்கிறேன், இனிமேல் பேண்டமிக் இல்லாத நிலையே நம்ம பார்க்கவே முடியாது. ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு நேரத்தில், ஏன்னா உலகம் பறந்து விரிந்த மாதிரியே நாங்கள்லாம் படிக்கும்போது எங்கள் மேடம் சொல்லுவாங்க, ஒரு காலத்துல வைரஸ் வந்து நம்மளை ஆளும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வைரஸை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியாத காலங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனை இப்ப கண்கூட நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். வாழ்க்கை முறை, எந்த வைரஸ் வரட்டும், எந்த பாக்டீரியா வரட்டும், எந்த டிசீஸ் வரட்டும், வாழ்க்கை முறையை சிறப்பாக வைத்து கொண்டால் எதையும் நம்ம வெற்றி கொள்ளலாம். முதல்ல நம்ம பாரம்பரியத்தை நம்ம பழகி கொள்வோம். நம்ம பாரம்பரிய உணவு, இன்னும் சொல்ல போனா நான் வந்து பல மாநிலங்களுக்கு போகிறேன், தமிழர்களின் தொலைநோக்கு உணர்வை வந்து நான் பார்த்து பார்த்து ரசிக்கிறேன். புரோட்டீன் வேணும்னு நாங்கள் சொல்றோம், அது நம்ம சாம்பார்ல இருக்கு. அடுத்து வந்து டைஜஸ்டன்ட் இருக்கணும்னு சொல்றோம், அதுல நம்ம சுக்கு மல்லி எல்லாம் போட்டு நம்ம ரசம் வச்சுக்கிறோம். சுக்கு போடுறதுல எனக்கு அரசியல் தெரியுது, இது தெரியாது. மல்லி மற்ற தக்காளி புளி எல்லாம் போட்டு டைஜஸ்ட் ஆகிறதுக்குள்ள வச்சுக்கிறோம். சீரகம் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ப்ரோபயோட்டிக் வேணும்னு நாங்கள் சொல்றோம், அது மோர். இது எவ்வளவு தொலைநோக்கு, இதை சாப்பிட்டா ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க. இதுக்கு இடையில நம்ம பர்கர்னு ஒண்ணு திரிக்கிறோம், பிசான்னு ஒண்ணு திரிக்கிறோம், மைதா மாவு அரைச்சாவும் போட்டு கலர் கலரா போட்டு கிண்டி கிண்டி கொடுக்குறோம். அதை சாப்பிட்ட உடனே இந்த உடல் இந்த சாம்பாருக்கும் இந்த ரசத்துக்கும் இந்த தயிருக்குமானது. என் பாட்டி சாப்பிட்டு 90 வயசு வரைக்கும் இருந்தாங்க, எங்க தாத்தா சாப்பிட்டு 95 வயசு வரைக்கும் இருந்தாங்க, நீங்க அதுல இருந்து மாறுபடுறீங்க. அது எனது இந்த டிராபிக்கல் கண்ட்ரின்னு சொல்றோம்ல, இந்த தட்ப வெட்பத்திற்கேற்றால் உணர்வே நமது முதியவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதை கன்னியாகுமரிலாம் திருநெல்வேலியை பத்தி கருப்பட்டி காப்பி ஒரு பெரிய டம்ளர்ல குடிச்சாங்கன்னா ஒரு நாளைக்கு வேலை செய்வாங்கங்க. அதெல்லாம் ஏன் மறந்தோம் நம்ம? ஆக வாழ்க்கை முறை, உணவு பழக்க வழக்கங்கள், நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு, நல்ல மனநிலை, இது இருந்தால் எதை வேண்டுமானாலும் வெற்றி கொள்ளலாம். ஒன்று. இன்னொன்று, வருடத்திற்கு ஒரு முறை மாஸ்டர்கள் செக்அப் பண்ணிக்கணும், முழு உடல் பரிசோதனை. ஏன்னா ஆரம்பத்துல கண்டுபிடிச்சா இப்ப எல்லாத்துக்குமே நோய்க்கு மருந்து இருக்கு, நோய் மருந்து இல்லாத நோய் கேன்சர் கூட இருக்கு. அப்ப அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும்போது ஏன் நம்ம, அதனாலதான் சொல்ல, ஒரு பிறந்த நாளுக்கு முந்தின நாளோ பிறந்த நாளுக்கு அடுத்த நாளோ மருத்துவ பரிசோதனை செய்வத ஒரு ருட்டீனா வச்சுக்கோங்க. பெண்கள் முக்கியமா மார்பக மேமோகிராம், பேப்ஸ்மியர் போன்றவங்க செய்து கொள்ளணும். தடுப்பூசிகள் எப்பெல்லாம் அரசாங்கங்கள் நமக்கு சிபாரிசு செய்கிறாங்களோ அந்த தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ளணும். வாழ்க்கை முறையை மிதமா மகிழ்ச்சியா, எந்தவித பதப்பதைப்பும் இல்லாமல், பதற்றமும் இல்லாமல் சாதிப்பதற்கு மகிழ்ச்சியாக வாழ்ந்தாலே நம்மள வைரஸே அண்டாதுன்றது எனது கருத்து.
கலைஞரும் எம்ஜிஆரும் சேர்த்து உங்களுடைய திருமணத்தை நடத்தி வச்சு அனைவரும் அறிந்ததே. கலைஞர் இல்லாம இப்ப ஸ்டாலின் வந்து ஆட்சியில் இருக்காரு. ஒரு பாரம்பரியமான காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து வந்தவர், இன்று பிஜேபியின் தலைவர், ஆளுநர், எல்லாமே எல்லா சிறப்போடு உங்களுக்கு இருக்குது. இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்க ஒரு அட்வைஸ், நீங்க இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கலைஞரனுடைய மகன் என்று முதலமைச்சர், உதயநிதியும் அடுத்து வந்துட்டு அமைச்சர் ஆயிட்டார், அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ், தென் வாரிசு அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இதுல நான் வந்து அண்ணன் ஸ்டாலினுக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. அவருக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே நான் அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னு இல்ல. ஆனா எனக்குள்ள ஒரு தாக்கம் என்னன்னா, தமிழகம் வந்து பல்லாயிரக்கணக்கான கோயில்களை உடையது. அது அரசாண்டவர்கள் எல்லோரும் கோயில்களாக கட்டினார்கள். அது ராஜராஜ சோழனா இருக்கட்டும், பாண்டிய மன்னனா இருக்கட்டும், சேர மன்னனா இருக்கட்டும், நம்ம மகாபலிபுரத்துல ஆரம்பிச்சு நம்ம பெரிய கோயில் மீனாட்சி அம்மன் கோயில், நம்மளது காந்திமதி கோயில், நம்மளது கன்னியாகுமரி கோயில், இவ்வளவு கோயில்கள் இருக்கின்ற ஒரு மாநிலத்தை நான் வேற எங்கேயுமே பார்க்கல. நான் ஆந்திரால முழுசா பயணம் பண்றேன், தெலுங்கானால முழுசா பயணம் பண்றேன். கலை உணர்வோடு கூடிய ஆட்சியாளர்கள் கோயிலுக்கு வந்துதான் சில முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். கோயிலோடு இணை பிரிந்தது, இணை பிரியாமல் இருந்தது ஆட்சி. ஆனா ஒரு முதலமைச்சர் கோயில்களுக்கு போகாதவர், ஆனா கோயில்கள் அதிகம் உள்ள ஒரு மாநிலம். ஒரு முதலமைச்சர் இந்துக்கள் அதிகமாக கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகைக்கு அவர் வாழ்த்து சொல்றதுல என்ன தப்புன்றது, அது ஏன் அவ்வளவு தவறா நினைக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. ஆக எல்லா நம்பிக்கையும் நம்ம மதிக்கும் போது இந்து நம்பிக்கையை நாம மதிக்கிறோம், மதிக்கப்படுறோம். அதுல ஒரு உதாரணம் அவர் என்ன சொன்னார்னா, தீபாவளி கொண்டாடுகின்ற காரணம் எனக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு. ஆனா கொண்டாடுகின்ற மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதை நம்புகின்ற மக்கள் இருக்கும் பொழுது ஜனநாயக நாட்டில் நாம் யாருக்கெல்லாம் ஆட்சி செய்கிறோம், இவர்களுக்கு ஆட்சி செய்கிறோம், இவர்களுக்கு ஆட்சி செய்கிறேன், அப்ப நாம் ஆட்சி செய்கின்ற நமக்கு ஆட்சிக்கு துணை புரிகின்ற ஒரு பகுதி மக்களுக்கு ஏன் அந்த வாழ்த்தை சொல்ல மறுக்கிறீர்கள்? இது சுயநலம் இல்லாம இல்லை, இது பொதுநலம். உங்களுக்கு ஆயிரம் நம்பிக்கைகள் இருக்கலாம், அதை மனதில் வைத்துக் கொண்டு ஆட்சியாளர் என்று வரும்பொழுது அது அனைவரையும் சமமாக பாவிப்பது சரியாக இருக்கும் என்பது எனது கருத்து. அதனால தமிழகத்தில் உள்ள முதலமைச்சர் கோயில்களுக்கு வாங்க வாங்க, பெரிய பெரிய விழாக்கள் நடக்குது, ஆட்சியாளர்கள்லாம் கோயிலுக்கு வந்துதான் பல முடிவுகளை எடுத்தாங்க. ஆக கோயில்கள் அதிகமாக உள்ள மாநிலத்தில் கோயிலுக்கே வராத ஒரு முதலமைச்சர், அதிகமாக திருவிழாக்களை கொண்டாடுகின்ற ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர், நான் வந்து இதை ஆளுநராக கேட்கல, தமிழகத்தில் உள்ள ஒரு தமிழ் குடிமகளா என்னுடைய முதலமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் நான் சொல்கிறேன். நான் தீபாவளி கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது என் முதலமைச்சர் தீபாவளி வாழ்த்துக்கள் என்று சொல்ல வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இதை செய்தால் நல்லது என்பது மிக தாழ்மையான கருத்து. நிச்சயமான இறுதியான கேள்வி மேடம், ஈவிகே சிலங்கோவன் அவர்களுடைய மகன் ஈவரா திருமகன் அவர்களுடைய திடீர் மறைவது, உடல்நலக்குறைவால் மரணம் அடைந்தார் மேடம், அதை பத்தின? இல்ல, இது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு செய்தி இந்த காலையில. அது மட்டும் இல்ல, இப்ப சமீப காலமாக இளைஞர்கள் மாரடைப்பு வரும், முதல்ல நாங்கெல்லாம் படிக்கும் போது 60 வயசுக்கு மேல ஹார்ட்ட பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு, இளைஞர்கள் மாரடைப்பில் மரணம் அடைவது ரொம்ப அதிகமா இருக்கு. அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உணவு பழக்கம், வாழ்க்கை முறை, மருத்துவ பரிசோதனை, டென்ஷன் இல்லாத வாழ்க்கை, வேற மாற்று பழக்கங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு அமைதியான வாழ்க்கை, அதே சமயத்துல சாதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. நான் சாதிக்கணுன்றதால நான் சாப்பிடாம இருக்கணும், நேரம் ஒதுக்காம இருக்கணும், பரபரன்னு இருக்கணும்னு இல்லை, என்னுடைய இயல்பான வாழ்க்கையில நான் சாதிக்கலாம். ஆக இளைஞர்கள் அப்படிப்பட்ட ஒரு பாதையை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதும் அண்ணன் இளங்கோவன் அவர்களின் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இனிமேல் இளையவர வயது மாரடைப்புகள் வரக்கூடாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பது மருத்துவர் என்ற முறையில எனது ஆதங்கமாக இருக்கிறது. நிச்சயமா மேடம், உங்களுடைய நேரங்களை வந்துட்டு ஒதுக்கி இந்து தமிழ் திசை காமதேனு டிஜிட்டல் டிவி நேரங்களை பல்வேறு கேள்விகளுக்கு பலத்த நம்பிக்கை, நன்றி மேடம். இந்து தமிழ் திசையினுடைய 2 புக்குகள் வந்து வெளிவந்திருக்குது மேடம். இந்து தமிழ் திசையை பத்தி நான் சொல்லி ஆகணும். இந்து தமிழ் திசை நான் ரொம்ப விருப்பப்பட்டு படிக்கின்ற ஒரு இது. அதுல வர கார்ட்டூன், அதுல வந்து பஞ்சோதி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எனக்கு பஞ்ச டயலாக்னா ரொம்ப பிடிக்கும், அதுல பஞ்சோதி எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி கட்டுரைகள், கருத்துப்பேழை, இந்த கட்டுரைகளை நான் படிக்காத நாட்கள் கிடையாது. தலையங்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி வண்ணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்பவுமே கலர்ஃபுல்லா இருக்கணும்னு. வண்ண மற்ற பத்திரிகையோட உள்ளுக்குள்ள வண்ணப்படங்கள் கொஞ்சம் அதிகமா போடுறது எனக்கு. கருத்து படம், கார்ட்டூன், அதுவும் ரொம்ப பிடிக்கும். ஆக ஒரு படிக்கக்கூடிய என்னோட லோகோ, அதுல தாமரையும் இருக்கு, யானையும் இருக்கு, யானை பலம், தாமரை மலர். அதனால அது ஆரம்பத்துல லோகோல ஆரம்பித்து நிறைவு வரைக்கும் எனக்கு அந்த பத்திரிகை ரொம்ப பிடிக்கும். அதனால தமிழ் இசைக்கு, தமிழ் திசை
பிடிக்காம இருக்காது இல்லையா. தேங்க்யூ மேடம்.